தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையாக வளம் வர்ற சமந்தா தமிழில் மாஸ் ஹிட் அடித்த படத்தோட வாய்ப்பை தவற விட்டுருக்காங்க. அதுக்காக இப்போ வருத்தப்பட்டுருக்காங்களாம். தமிழில் ஐ திரைப்படம் செம ஹிட் அடித்தது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு மருத்துவ ரீதியாகவும் அதே நேரத்தில் காதல் ரீதியாகவும் இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. சாதாரண பாடி பில்டராக விக்ரம் இதில் நடிச்சிருப்பார். இது வரைக்கும் இல்லாத விதமாகவே கதையம்சமும் அமைஞ்சிருக்கும். மேலும் மாடலிங் துறையில் பணிபுரியிறவங்களா எமி ஜாக்சன் நடிச்சிருப்பாங்க. விக்ரம் மேலே இருக்க ஆத்திரத்தால் மூணு பேர் சேர்ந்து விக்ரமுக்கு ஒரு ஊசியை போட அது விக்ரமோட உருவத்தையே மாற்றிடும். இந்த உண்மை போக போக விக்ரமுக்கு தெரிய வந்து அவர் அந்த மூணு பேர்த்தையும் எப்படி பழி வாங்குறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. அதனால தான் இந்த படமும் சூப்பர் ஹிட் அடிச்சது. எமி ஜாக்சனுக்கும் மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிது. ஆனால் இதில் முதல்ல நடிக்க ஒப்பந்தமானது சமந்தா தான். சமந்தாவுக்கு கால் சீட்டில் ஏற்பட்ட பிரச்சனையால் சமந்தாவால் ஐ திரைப்படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ அதில் நடிக்க முடியாமல் போனதை நினச்சி சமந்தா ரொம்பவே வருத்தப்பட்டுருக்காங்களாம். இனி வருத்தப்பட்டா என்ன, வருத்தப்படலன்னா என்ன? ஐ படத்தில் நடிக்காமலே நீங்கள் மிகப்பெரிய இடத்துல தான் இருக்கீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்லை.